மக்களே வணக்கம். நான் சொன்ன மாதிரியே வந்து நம்மளுடைய அடுத்த எபிசோட்ல ஒரு கார்ஜியஸா ஒரு கியூட்டி பேயா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஹீரோயினோட நம்ம வந்து அடுத்த எபிசோடையும் வந்து லான்ச் பண்ண போறோம். நம்ம சொன்ன மாதிரியே நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இவங்களை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு சிங்கர், இந்த மாதிரி வந்து பன்முக திறமைகள் பலதை வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஷோ மூலமா ஒன்று ஒன்றா தோண்டி வெளியில் எடுக்க போகிறோம். தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்லையும் வந்து கலக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சஹானா தான் இன்னைக்கு நம்ம கூட ஷோவில் இருக்காங்க. மேம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ. ஸோ வந்து எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்டிங் எல்லாம்? குழந்தைங்க வரைக்குமே எல்லாருக்குமே மியூசிக் தெரியும். ஸோ எல்லாரும் ஒவ்வொரு இதில் ஃபேமஸ் தான். ஸோ தில்ருபா பிளேயர் அப்படின்னா எங்கள் தாத்தா வந்து தில்ருபா சண்முகம் அவர் பேரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா, அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம், தில்ருபான்றது ஒரு நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஸோ அது வந்து இங்கே சவுத் இந்தியாவில் இவங்க தான் ப்ளே பண்ணுறது, எங்கள் ஃபேமிலியில் தான் ப்ளே பண்ணுறோம். ஓகே ஓகே, அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம். ஸோ தில்ருபா அப்படின்னா நம்ம ரஹ்மான் வந்து ஊர்வசி ஊர்வசி அதில் ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக் வருமே, அது தில்ருபாவோடய தானே. அந்த பாட்டை பாடுங்க பார்ப்போம். அந்த பாட்டு தெரியாதுங்க. உங்கள் குடும்பத்தோட ஒரு பாரம்பரியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு பாரம்பரியமான பாடல் அது. அப்படி இல்ல, நிறைய நிறைய சாங்ஸ்ல இருக்கு. சோ அந்த சாங் மட்டும் தான் அப்படின்னு குறிப்பிட்டு இல்ல. சோ நிறைய சாங்ஸ்ல இருக்கு தில்ருபா பிட்டு, அதனால எந்த சாங்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி நீங்க மியூசிக்ல இருந்து விலகி ஆக்டிங் வரலாம் அப்படின்ட்டு? இல்லை, எனக்கு வந்து ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட். வீட்டில் வந்து என்ன ஒரு சிங்கர் ஆக்கணும் அப்படிதான் எங்கள் அம்மாவில் ஆசைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே, ஸோ இதில் வந்துட்டேன். சரி, ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இல்லைன்னா இல்லை, ஃபஸ்ட்டு மூவி அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பாயிண்ட் ஒரு ஹீரோயின் ஆகணும் நினைக்கிறது. ஓகே, ஃபேமிலி வந்து மீடியா ஓரியன்ட் ஒரு ஃபேமிலியாகவே இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, கண்டிப்பாக ஹீரோயின் தான் ஆகணும் அப்படி எங்கே? இல்லை, அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஆக்ட் பண்ணணும், ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. குட்டியாக தான் இருப்பேன் குழந்தையா, ஆனால் டிவியில் அந்த ஹீரோயின்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணணும், இதே மாதிரி நடிக்கணும் அப்படிலாம் ஆசை இருந்தது. ஆனால் அப்போ வந்து வீட்டில் சொல்ல மாட்டேன், ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, ஸோ கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்கூல் டாப்பர் நான். அப்போ வந்து கண்டிப்பாக சுத்தமாகவே மீடியா கிடையாது, விஸ்காம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, விஸ்காமில் ஜாயின் பண்ணால் மீடியாக்குள்ளே போயிடுவீங்க, வேண்டாம், அதனால் வந்து பிபிஏ எம்பிஏ அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டாங்க. எனக்கு எங்கே இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது, ஸோ படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால அப்படியே ட்ராப் பண்ணிட்டு. எங்கே ஸ்கூல் டாப்பராக வந்தீங்க, அங்கேயே படிச்சீங்க? அதுதான் இப்போ இந்த கேள்வி இல்லாமல் படித்து மார்க் எடுத்துட்டு. அப்படி இல்லை, இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஆயிட்டா கூட இப்போ நான் சொல்லிக்கலாம் இல்லை, படிக்க முடியாததுனால தான் வந்துட்டேன் அப்படின்றது. நான் டாப்பர் தான் அப்படின்ட்டு. ஆ, கரெக்ட், அது உண்மை. அது இந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது, ஐயோ மார்க் எடுத்துட்டோம்னா திரும்ப அப்படியே இந்த பக்கம் தள்ளிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ வந்து இப்போ வந்து சின்ன வயசில் யாரும் நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆக்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். இப்போ இந்த ஹீரோயினை பார்த்து இவங்கள மாதிரி வந்து நடிக்கணும், இல்லை இந்த மாதிரி ரோல் பண்ணணும், இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஹீரோயின் யார்? இப்போ வந்து அந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மூவி வந்து பிடிவி ஜெஸின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கிடையவே கிடையாதுங்க, கிடையவே கிடையாது, ஓப்பனாக சொல்லிட்டீங்க. இல்லை, எனக்கு நான் என்னோட தாட் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து இப்போ கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருந்தாங்கல்ல நடிகர் திலகம், ஸோ அந்த மூவி பார்த்த உடனே எனக்கு ஐயோ இதை நம்ம பண்ணிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஓகே, நீங்க சாரி டு கட் யூ ஆஃப், நீங்க அந்த நடிகை திலகம் சொன்னதனால அதுல ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? அந்த பாட்டு பாடலாமா? லிரிக் தெரியுமா உங்களுக்கு? லிரிக் தெரியாது. அதோட ரிதம் தெரியுமா? லிரிக் நம்ம எடுத்து கொடுத்தா நீங்க பாடலாமா? ஓகே, ட்ரை பண்றேன் நானு. மயக்கம் கோடி கொடுத்தாய், நீ இல்லாமல் என்னாகிறேன். உடைந்து போன இதயம், இருண்டு போன உலகம், நீ இல்லாமல் இங்கே நான் என்னாகிறேனோ. சூப்பருங்க, நான் இடையில பண்ணதான் டிஸ்டர்பன்ஸ். சீரியஸ்லி, சம வாய்ஸ் அது அந்த மேஸ் அந்த மியூசிக்கோட டிஎன்ஏ உள்ள இருக்குது, இல்லை வெளியில வரும்ல கண்டிப்பா. சீரியஸ்லி தேங்க்யூ, நான் சொன்ன உடனே வந்து இந்த பாட்டை பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சித்ரா அவங்களோட சூசைட்,
இப்போ என்ன மாதிரி இருக்கு ஒரு சின்ன திரையில நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுனால ஒரு சின்ன திரையில வந்து சின்ன திரை நடிகர்கள் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க? இல்ல ப்ரொஃபஷனல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல்லாம் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தெரியல எனக்கு. ஸோ எனக்கு அவங்க பர்சனலாக தெரியாது. ஸோ நான் பொதுவாக தான் சொல்கிறேன், செலிபிரிட்டின்னு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய ஈஸியாக வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நார்மலாக லைஃப்பில் பண்ணிக்கிறாங்க. இவங்க செலிபிரிட்டி அப்படின்றதுனால நல்ல ரீச் இருக்குது. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் நிறைய பேர் பற்றி நம்ம பேசுகிறது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே என்னென்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து வீட்டில் வந்து அட்லீஸ்ட் பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இப்போது யாருக்குமே வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி நடந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மைண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாலே அது நல்லது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பசங்க வந்து காலேஜோ ஸ்கூலோ படிக்கிற போது எக்ஸாமில் வந்து நீ ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்றது ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தால் ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாட் போகாது. அவங்களும் கூட சேர்ந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால தான் அவங்களால வந்து வேற வழியே இல்லை, நம்ம இந்த மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்ற பயம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ஸோ ஃபெயிலானாலும் ஒன்றும் கவலை இல்லை, அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொடுத்தா இதுக்கு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த எதார்த்தத்தை புரிய வச்சுட்டா அந்த சப்போர்ட் இருக்கு, ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது உங்களுக்கு சித்ரா அவங்களுடைய மேட்டரை கேள்விப்பட்டப்போ? இல்லை ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. சீரியஸாக சொல்லணும்னா ரொம்ப எனக்கு வந்து பர்சனலாக அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்களை சும்மா நம்ம டிவியில் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கூடையுமே ஒரு கஷ்டம் ஒரு சின்ன சேட் கூட அவங்க ஃபேஸில் நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு உள்ள எவ்வளோ ஃபீல் இருந்தது தான் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது சீரியஸாக. ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அடுத்தடுத்து அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாங்க, அவங்க பண்ண அந்த சீரியல் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அடுத்து மேரேஜ் வேறு பேசிகிட்டு இருந்தாங்க, ஓகே அவங்க லைஃப்பில் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, இப்போ ஒரு நல்ல லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு ஷாக் அப்படிங்கும் போது இப்போ எல்லாருமே மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மீடியாவுக்கு வந்து பொண்ணுகளை அனுப்புறது வந்து பொண்ணு அனுப்புறது வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கா, வேறு ஏதோ வந்து அவங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் அப்போ இருந்த மாதிரியான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? ஒரு பொண்ணுக்கு வந்து சேஃப்டி இல்லை, மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இப்போவும் இருக்குதா? இப்போ மீட்டும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, அதோட நமக்கு ஒரு த்ரெட்டன் வருது இல்லைனா அவங்களை யாரோ வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம பிளாக் அவங்கள என்ன சொல்கிறது லாக் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ வகையில் வந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து தர முடியும். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்தது அப்புறம் கூட பெண்களுக்கு வந்து இப்போவும் வந்து இந்த மீடியா விஷயத்தில் வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்களா? மீடியாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க, எல்லா இடத்துலையுமே இருக்குது, வெளியே எல்லா இடத்துலையுமே இருக்குது. மீடியா வந்து வெளியே தெரியறதுனால மீடியா மீடியா மீடியான்னு சொல்கிறாங்களே தவிர எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த கஷ்டம், ஒன்றுங்கனாலே கஷ்டம் இருக்குது வெளியே. ஸோ நம்ம வந்து அதை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ மீடியா மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ மீடியாங்கும் போது அது வெளியில் தெரியறது அதிகமாக இருக்குது, அதனால அப்படி சொல்கிறேன். ஸோ 8 வருஷமாக நீங்கள் இருக்கீங்க ஃபீல்டில், 8 வருஷமாக நம்ம அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம், உங்களுக்கு ஏதாவது மிஸ்யூசல்ஸ் இல்லை யாராவது ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னா அதுதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, நம்ம வந்து அதை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோமோ அப்படி தான், அதை பொறுத்து தான் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுகிற ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லைங்க நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண வேண்டியதான். நம்ம பணத்துக்காகவோ அதுக்காக நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைங்க எனக்கு பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, உங்கள் ப்ராஜெக்ட் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுற வர்றதுக்கு ரெடியாக இருந்தால் அதை ஈஸியாகவே அவாய்ட் பண்ணிடலாம், நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த அளவுக்கு வந்து இல்லை இல்லை, இப்போ வந்து காலம் மாறி போச்சு. ஸோ ஜி நம்ம போயிடலாமே கேமுக்கு? போயிடலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஈவியாரக்கெல்லாம் காட்டுற மாதிரி பழக்கமே கிடையாது. நீங்கள் எப்படி ஸ்கூல் டைம்லலாம் எப்படி கேம்ஸ் எல்லாம் எப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டடா? இல்லை ஸ்போர்ட்ஸில் வந்து 0 நான், ஒரே ஒரு வாட்டி ப்ரைஸ் வாங்கினேன் 3rd ப்ரைஸ் ரன்னிங் ரேஸில், ஆனால் 3 பேர் தான் ஓடணும். அப்படி என்னங்க அந்த விளம்பரத்தில் வர மாதிரி சொல்றீங்க? சீரியஸாவே? அதுக்கப்புறமே அதுக்கு எப்படி ப்ரைஸ் கொடுத்தாங்க? அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் வாங்கினது கிடையாது நான் ஸ்போர்ட்ஸில். ஸோ தெரியுது உங்களோட ஆக்டிவ்னஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு. ஸ்கூல் டாப்பருங்க நம்ம, அதுக்கு மேலே எதிர்பார்க்கறதுனால இல்லை உங்களுக்கு புக்கும் கைமா நீங்களாம் அப்படி தானே இருந்திருப்பீங்க ஸ்கூல் டைமில், புக்கும் கைமா தான் இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த மாதிரி தானே? லாஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய கேட்டகரி? அப்படி கிடையாது, நான் வந்து ரொம்ப விளையாடிட்டு அப்படிதான் இருப்பேன், ரொம்ப ஸ்கூல்ல வந்து பயமா படிச்சுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். 10th வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு அப்படி இருந்து உடனே வந்து எல்லாரும் என்ன இவ்வளவுதான் மார்க்கா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னால படிக்க முடியும் நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக 12th வெறியில 12th எவ்வளவு மார்க் அது இதுக்கு நிறைய மார்க் தானே சொல்லுங்க. 90% ஓ 90% அபவ். சரி ஓகே நம்ம கேம்குள்ள போயிடலாம். இந்த செக்மெண்ட் பேர் ரியாக்ஷன்ஸ்.
நீங்கள் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும், பேசவே கூடாது. நான் வந்து சிச்சுவேஷன் சொல்லுவேன், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் நடந்ததுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண, உங்கள் நடிப்பு நடிப்புங்கிறத தாண்டி நீங்கள் ரியல் லைஃப்பில் இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, டக்குன்னு டேரக்டர் ஷங்கர்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது, இல்லை உங்களுக்கு அரசல் புரசல ஒரு நியூஸ் வந்து, இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிற மாதிரி பேசி போயிட்டுருக்கு, நீங்கள் அதெல்லாம் நம்மளாடா ஷங்கர் படத்தில் எப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஷங்கர் சார்கிட்டேருந்து கால் வருது. ஓகேங்களா, இப்போ ஃபோனை வச்சு நீங்கள் ரியாக்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கால் வந்துருச்சா? வரப்போகுது, கையில் எடுத்து வைங்க. சகனாவா? ஆமாம் சார். அம்மா, நான் சங்கர் பேசுகிறேம்மா. சொல்லுங்கள் சார். எந்த சங்கர் தெரியுதாம்மா? ஆ, தெரியுது சார். அடுத்து எந்த பார்ட் 3 எடுக்கிறோம். ஓகே. அதில் நம்ம ஐஸ்வர்யா ராய் பண்ண ரோலை வந்து நீங்கள் பண்ணுமா? நிஜமாவா சார்? ஆமாம்மா. ஏப்ரல் ஃபுல்னு நினைக்க வேணாம். ஸோ ஓகே, ரியாக்ஷன் இஸ் ஃபைன். ஓகே, ஒரு டாப் சீரியல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, ஒரு டாப் ஹீரோயின் வந்து லீட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, சடனாக ஒரு ஃபோன் வருது, ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஹலோ சகனா மேடமா? அம்மா, அந்த சீரியலோட டேரக்டர் பேசுகிறேன் நான். கேள்விப்பட்டிருப்பீங்களா நம்ம சீரியலை பற்றி? அதில் அவங்க அந்த லீட் எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் அவங்க வந்து விலகிட்டாங்க, நீங்கள் தான் அதை பண்ண போகிறீங்க, உங்களால் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். ஓகேம்மா, நாளைக்கு நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. சரி, ஓகே சார். அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் நான் போய் பார்ப்பேன். டாப் சீரியல்னு சொல்லியாச்சு, ஊருக்கே தெரிஞ்சதுன்னு சொல்லியாச்சு. என்ன அந்த கேரக்டர் போய் பார்த்தேன், அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குற நாம் பண்ணால் நல்லா இருக்காது, நீங்களே பண்ணிடுங்க. ஓகே ஃபைன், நீங்கள் அந்த அந்த ஒரு சந்தோஷம் ஒரு லவ் ஆகும், அப்போ நல்ல ரீச் போகிறோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் பண்ணதே ஃபைன் தான், அடுத்தது போயிடலாம். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் கூடவே இருந்தவங்கள உங்களை பற்றி ஒரு காசிப்பை ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க, பயங்கரமான ஒரு ரூமரு, உங்கள் கேரக்டரே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது, என்ன பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஏய் பைத்தியம், உனக்கு அறிவில்லை, காசிப் க்ரியேட் பண்ணியிருக்கியே, எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம், கொஞ்சம் நல்லதா பண்ணிருக்கலாம்ல. ஓயும் போய் இந்த டொக்கு ஹீரோட சேர்த்து வச்சு என்ன பேசியிருக்கேன், அவன் கூட பேசியிருக்கலாம்ல. ஏய் ஏன் இப்படி பண்ண, வேற யாராவது எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கலாம்ல நீ, காசிப்லயாவது அட்லீஸ்ட் இப்படியா பண்றது? சரி இப்படி மாத்திடு, சரியா? அது அது இல்லை, சாரி, தெரியாம இந்த ஆளோட போட்டுட்டேன், அவங்க கிடையாது இவங்க தான் அப்படின்ற மாதிரி. பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி மாத்திடு, சரியா? மாத்தலன்னு வச்சுக்கோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மாத்திடுவேன், என்ன பண்றல. நான் கூட ஆக்ரோஷமாக உச்சக்கட்ட கோவத்தில் வரும்னு நினச்சேன். இல்லை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஏய் இப்போ என்னையே அப்படி பண்ணிட்ட இருடி ஒன்றே அந்த அங்கிளையும் கோத்துடுற மாதிரி ஒரு காசு க்ரியேட் பண்ணி விட்றேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டோட முடிவுக்கு வந்துட்டோம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்படி தான் சொல்லுவாங்க எல்லா இன்டர்வியூலையும், அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் சொல்லிங்களே, புதுசாக இருக்குல்ல, நானே கஷ்டப்பட்டு யோசித்தேன் இந்த ரவுண்டை. ரொம்ப புதுசாக இருக்கு. தேர்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், செக்மெண்ட்டோட பேர் இதுவா அதுவா? ரொம்ப குழப்பமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நான் உருவாக்கி விட போகிறேன். ஓகேங்களா, ரெண்டு நான் சொல்லுவேன், ரெண்டில் ஒன்று நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் ரோல் ஒரு பக்கம் வந்து, ஹீரோயின் ரோல் வித் நியூ ஆக்டர், ஒரு டெபியூட் ஆக்டரோட ஒரு ஹீரோயின் ரோலில் ஒரு ப்ராஜெக்ட், இன்னொரு பக்கம் ரொம்ப பெரிய ஆக்டரோட சிஸ்டர் ரோல், தங்கச்சி அப்ளை பண்ணுறதுக்கான ரோல், ரெண்டு ஆப்ஷனும் ஒரே டைமில் வருது, ஒன்றை தான் பிக் பண்ண முடியும். இந்த பக்கம் வந்து பெரிய ஆக்டர்னா நம்ம தளபதி யாராவது கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டருக்கு தங்கச்சி ரோலு, அந்த பக்கம் ஹீரோயின் ரோலு, ஒரு புது ஆக்டர். ஸோ அது ரோல் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்ப்பேன். ஸோ அதுவும் நல்ல பெரிய ரோலாக இருந்துச்சுன்னா பண்ணலாம், சும்மா ஒரு நாள் சும்மா கூட நின்றுட்டு போகிறது அந்த மாதிரி இருந்தால் பண்ண மாட்டேன். ஸோ ரோல் மேட்டர்ஸ், ரெண்டில் எந்த ரோல் வந்து வெயிட்டாக இருக்கோ அந்த ரோலுக்கு போயிடலாம். சரி, அடுத்தது இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இதோ பெரிய ஆபத்து, இந்த பக்கம் கயிறில்
உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த பக்கம் தொங்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் உங்க பாய் ஃப்ரெண்ட் தொங்கிட்டு இருக்காரு, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப வருஷமா உங்களுக்கு தெரியும், உங்க பாய் ஃப்ரெண்ட் ரீசெண்டா கமிட் ஆகி உங்க மேல பைத்தியமான லவ்ல இருக்கக்கூடிய ஒரு லவபிள் பாய் ஃப்ரெண்ட், ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் காப்பாத்த முடியும், அந்த மாதிரியான ஒரு அமானுஷ சக்தி உங்களுக்கு இருக்கு, யார காப்பாத்தலாம் பயங்கரமா திங்க் பண்ணி நான் எழுதிட்டு வந்த கேள்வி எல்லாம் மாத்த முடியாது, ஆன்சர் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்றீங்க, நான் ரொம்ப மிஸ்டீரியஸா யோசிப்பேன் நானு. இல்ல அது ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் காப்பாத்த முடியும், ஃப்ரெண்டு அந்த பேர் தள்ளி விட்டுறீங்களா, உங்களை லவ் பண்ண பாவத்துக்கு விழுந்து சாவுடாடே. இல்ல ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றீங்க, அப்ப கொஸ்டின் மாத்திருக்கணுமோ ட்விஸ்ட் பண்ணிருக்கணுமோ, என்னதான் அந்த பையன் பாவம் லவ்ல இருக்கிறான், பாவம் தான், அதுக்கு என்ன பண்றது, நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுவோம்னா என்ன பண்ண முடியும், சரி காப்பாத்திட்டீங்க விட்டுருங்க. சரி இப்ப உங்க கூட வந்து ரேவதி மா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிதானே, ரேவதிமா கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம், பாலா சாரோட படத்துல பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம், ரெண்டுல எது பெஸ்ட்னு அதை சொல்லுவீங்க? இப்படி எல்லாம் கேட்டா அப்படிதான் நீங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் வரணும் தானே இப்பெல்லாம் கேக்குறோம் நாங்க. ரெண்டுல எது பெஸ்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு பக்கம் பெஸ்ட், இது ஒரு பக்கம் பெஸ்ட், அது எந்த பக்கம் பெஸ்ட்ன்னு தான் நான் கேட்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம், இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவா, அதுதான செக்மெண்ட். இல்ல இப்ப ரேவதி மேமோட வந்து நான் ஆக்ட் பண்ணேன், பாலா சார் படத்துல அவரோட டைரக்ஷன்ல நான் ஆக்ட் பண்ணேன், அத எக்ஸ், சோ அது டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ரெண்டுல எது பெஸ்ட் அவ்வளவுதான் கேக்க, அப்படி எல்லாம் நீங்க கேக்கக்கூடாது, ரெண்டுல எது பெஸ்ட்னா ஓகே கண்டிப்பா இதுல ஒண்ணுனா அதுல ஒன்னு பெஸ்ட் இருந்துதான் ஆகும், ஏனா நீங்க ரெண்டு ஆக்டர் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க, அதுல அந்த மாதிரி கேட்டீங்கனா பரவாயில்லை, அதான் நான் தேடினேன், இந்த க்வெஸ்சன் இப்படி தான் கேட்க முடியுது. ஓகே ரெண்டுல உங்களுக்கு பிடிச்சது இது பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஜாலியா அந்த மாதிரி இருந்ததுனா சீரியல் ரேவதி மேமோட, இது வந்து இதுவும் ஜாலியா இருக்கும் சில சமயம், ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க், ஸோ அந்த கஷ்டங்க நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது எப்படி இருக்கு, பயமா இருக்குமா பாலா சாரோட? ரொம்ப பயங்க, நான் படம் பண்ணலன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, ஏன்னா அது ஆக்சுவலா டான்சர் கேரக்டர் வேற, எனக்கு ப்ரொஃபஷனல் டான்சர் கிடையாது, நான் எனக்கு டான்சர் டான்ஸே தெரியாது, ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி ஆடிஷன் போய் டான்ஸ் வந்து டான்ஸர் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் வாங்க ஆடிஷனுக்குன்னு கூப்பிட்ட போது எனக்கு யூ டான்ஸர் ரோல் வேறு, சரி ஓகேன்னு போயாச்சு, போயிட்டு ரிஹர்சல் பண்ணி மாஸ்டர் வச்சு அப்போவே ரிஹர்சல் பண்ணி பாலா சார் வராரு இப்போ பார்க்க, அவர் தான் ஆடிஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணி அவர் ஓகே வர சொல்லிட்டாரு, கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டாருன்னு நினச்சிதான் போனேன், ஓகே சொல்லிட்டாரு, கூட இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய டான்சர்ஸு, எல்லாருமே எல்லா ஷோஸ்லையும் டைட்டில் வின்னர் அந்த மாதிரி, நான் மட்டும்தான் டான்சர் கிடையாது அதில், அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் செலக்ட் பண்ணதும், ஐயோ பயம் ரொம்ப தாங்க முடியல, ஏன்னா பாலா சார் படம் வந்து நடிக்கிறதே கஷ்டம்ன்றாங்க, இல்லை டான்ஸ் ஆடணும்னா டான்சர் ரோல்னால் ரொம்ப கஷ்டம், அதனால நான் பண்ணல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா வந்து ஜான் சார் வந்து இவர் மகேந்திரன் சார் இருக்கார் டைரக்டர், அவரோட பையன் தான் அதில் வந்து கோ டைரக்டர், ஸோ அவர் வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசினார், ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க, இப்போ வந்து சசிகுமார் சாரும் ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது, ஸோ அவருக்கும் நீங்களும் ஸோ மேட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் மனசு தேத்தி இது பண்ணாங்க, ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். ஓகே ரேவதிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, ஏன்னா எனக்கு ஆண் பாவம் மௌனராகம்லேருந்தே அவ்வளோ பிடிக்கும், அவங்கள எவ்வளோ அழகாக இருப்பாங்கல்ல, இப்பயும் அழகுதான், அவங்க கூட ஆக்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அம்மா மாதிரி, இன்னொரு அம்மா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க அவங்க, ஸோ அம்மான்னு கூப்பிடுவோம் ஸ்பாட்டில் வந்து, அம்மான்னு கூப்பிடுவேனே, ஸோ அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க, ரேவதி மாமா இருக்கட்டும் தலைவாசல் விஜய் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அம்மா அப்பா அவ்வளோதான், அங்கே போனால் அங்கே தான், அங்கே அவங்க தான் என்னோட அம்மா அப்பா அந்த மாதிரி ஆயிட்டாங்க. எப்படி ரேவதி அம்மா கூட ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கும் போது நீங்கள் நினச்சிருப்பீங்களா இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க, ஆக்சுவலாக அவங்க எப்படி இருந்தாங்க? நான் வந்து கண்டிப்பாக அவங்க ரொம்ப பெரிய ஆள், ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஆக்சுவலாக, நம்ம ஏதாவது ஒரு டேக் நம்ம அதிகமாக போயிட்டாலாம் ஏதாவது திட்டுவாங்களோ அந்த மாதிரிலாம் ரொம்ப பயமாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணும்போது, ஆனால் ஃபஸ்ட் டே போன உடனே வந்து கூல் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, தலைவாசல் விஜய் சாரும் ரேவதி மேமும் சொல்லி சேர்ந்து, இங்கே பாருங்கள் நான் நாங்கள் தான் உங்களோட அம்மா அப்பா, ஸோ எந்த பயமும் இல்லை, ஃப்ரீயாக ஜாலியாக ஆக்ட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு ஃபஸ்ட் டேவே சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, ஸோ பயமே இல்லை, எத்தனை வாட்டி டேக் போனாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஓகே ஒன் மந்த் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பொறுமையாக பண்ணு கூல் பண்ணிக்கோ உன்னை கூல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, அதான் அது வந்து என்ன சொல்றது, அவங்க எல்லாம் எனக்கே ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த
ஆன்பாவத்தில் என்ன பாட சொல்லாத பாட்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அந்த டைமில் பார்த்த ஹீரோயின்ஸ்லாம் என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு, அவங்க கூடலாம் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சாலாம் ரொம்ப பெரிய பிளஸிங். ஸோ ஃபைனல் க்வெஸ்சன், ரொம்ப பொறுப்பான ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோயின் ஆயாச்சு, நிறைய சம்பாதிச்சாச்சு, பொறுப்பாக எந்த விஷயத்தை பண்ண போகிறீங்க சொசைட்டிக்காக? தாட்டருக்குள்ள இந்த விஷயம் பண்ணும் இல்லை இதெல்லாம் பண்ணும், நிறைய பேர் ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆர்ஃபனேஜை கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை ஆர்ஃபனேஜ் வந்து நான் ஆல்ரெடி எனக்கு ஆக்டிங் அப்புறம் கிடையாது, நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே என் பர்த்டே அன்னைக்கு நான் வந்து என்னோட பர்த்டே எல்லா பர்த்டேவும் வந்து ஆர்ஃபனேஜில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அது வந்து குழந்தையிலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. மற்றபடி என்னென்னா, இந்த எனக்கு நான் பார்த்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குல்ல இந்த சினி ஃபீல்டில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நானே கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி அடிக்கடி ப்ரொடியூஸ் பண்ணி வேறு வேறு மூவிஸ் அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு இப்போ ஃப்யூச்சரில் ப்ரொடியூசர் அம்மா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்குல்ல, நம்ம மேக்கப் போட்டு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து லைம்லைட்டில் இருக்கிறவங்களுக்கான லைஃப் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட லைஃப்லலாம் இன்னும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்குலாம் ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க, நான் உங்கள் ஆன்சரை டெவலப் பண்ணி நானே சொல்லிட்டேனா? ஸோ வந்து சகனா ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஜோவியலாக நான் கேட்ட குண்டக்க மண்டக்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக யோசித்து அழகாக வந்து நிறைய க்வெஸ்சன் வந்து ஓகே நல்லா இருக்குது இந்த ஆன்சரு அப்படின்ட்டு வந்து நானே ஃபீல் பண்ணுற லெவலுக்கு இருந்தது சீரியஸ்லி. ஸோ வந்து உங்களோட குவாலிட்டிக்கு உங்களோட தாட் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயினாக வருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு சீரியஸ்லி. என்னுடைய ரொம்ப பெரிய விஷஸ் உங்களுக்கு, அடுத்த ஒரு குட்டி சாவித்ரி அம்மாவாவோ குட்டி நயன்தாரா அம்மாவாவோ ஸ்ரீதேவியாவோ லிஸ்ட்ல இல்லை இப்போதான் ஆட் பண்ணிப்போம் உங்களை, நான் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ சீக்கிரம் பெரிய ஆயிருங்க ஓகேயா? கண்டிப்பா ஓகே. எப்படி இருந்தது இந்த ஒரு அரை மணி நேரம், எப்படி போச்சு? இல்ல சீரியஸா நான் சொல்றேன், என்னோட எல்லா இன்டர்வியூஸ்லயும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இதுதான் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அவங்களுக்கும் வந்து உங்களுடைய லவன் சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க, எனக்கும் நிறைய குடுத்துட்டே இருங்க. ஸோ வந்து நம்மளை இன்னும் அவங்களை இன்னும் நிறைய மூவிஸில் பார்க்க போகிறோம், அடுத்தடுத்த நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து இவங்க மூவி கமிட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டே இருக்கலாம் ஓகே, அப்படியே வந்து அவங்க க்ரோத்தை நம்ம காட்டலாம். ஸோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு தான் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. சீக்கிரமே இதே மாதிரி இன்னொரு ஒரு ஷோவில் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல ஒரு பார்க்க மட்டும் இல்லை கேரக்டர் வைஸும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்டு, நான் உங்கள் ரவி பிரகாஷ், சஹானா பாய்.